வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் பைக்கை பற்றி ரிவ்யூ போடுறான், வேலண்டைன்ஸ் டேக்கும் பைக்குக்கும் என்ன சம்மந்தம் தான் பார்க்குறீங்க? நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது மேலே லவ் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு மேலே தான் லவ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே, ஸோ பைக்கு கூட தான் நம்ம இன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சந்தோஷமாக இருக்கமோ சரி, இல்லை சோகமாக இருக்கமோ சரி, ஒரு பைக்கை எடுத்துகிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு வந்தோன்னா போதும். நீங்கள் ரொம்ப தூரம் கூட போகிறதில்ல, கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து அந்த பைக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் வரும் பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அது வந்து எல்லாமே மறக்கடிச்சிடும். நீங்கள் வந்து பைக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் வர அந்த காற்று வந்து நம்ம மேலே படும்போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சேடாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மறக்கடிச்சிடும். உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் அந்த பைக்கில் வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது. அப்படி வந்து நம்மளும் பைக்கு வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பைக்கு மேலே வந்து ரொம்ப பிரியம் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், நான் வந்து இப்படி தான் பைக் வாங்கணும், இது மாதிரி பைக் வாங்கணும்ட்டு. அப்படி ட்ரீம்லாம் பண்ணி நம்ம வந்து பைக் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரியாக்ஷன் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக் கூட வந்து நிறைய டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பைக் தேவைப்படும், அந்த நேரத்தில் வந்து கிடச்சிருக்காது, நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம். அப்போது வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அது வந்து எப்படி சொல்கிறது தெரில. அப்படிப்பட்ட பைக் வந்து நம்ம கீழே கீழே போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னாச்சுன்னு கூட பார்க்க மாட்டோம், அதுக்கு என்னாச்சுன்னு தான் பார்ப்போம். அந்தளவு பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கும் பைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அது வந்து ஃபீல் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லிட்டில் குயினாக இருக்கட்டும், அது பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு குதிரையில் போகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு வண்டியில் போகிற மாதிரியே இருக்காது. இப்போ இந்த டேக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை பிடிச்சிட்டு அப்படியே த்ராட்டில் விட்டு நீங்கள் அந்த குதிரையில் போவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே அதை பிடிச்சி அந்த டேகை பிடிச்சி நீங்கள் ஓட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குதிரையில் போகிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு குதிரை வச்சுருப்பாங்க, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, ஏ பார்த்து அவங்க குதிரை போகிறப்போ இப்படி இருக்குது அது மாதிரி இருக்குவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பைக்கு, ஏ அவன் பைக்கு போடுறா அது எப்படி இருக்குது, அந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு ஏத்தாப்பில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு அந்த பைக்கை திரும்பி பார்க்கணும், அது மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் கிடைக்கும் பார்த்திங்களா, அது வேறு லெவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேக் பிடிச்சேன்னா ஓட்டி கட்டுற பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா குதிரையில் போகிற மாதிரி இருக்கும், அந்த ஃபீலே வந்து வேறு லெவலாக இருக்கும். நம்ம வந்து இந்த காலத்து ராஜா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை தான் லிட்டில் குயின் ரெட் ஹார்ஸ், அப்படியே ஒரு சகப்பு குதிரைன்னே சொல்லலாம். இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னதான் ஒரு புல்லட்டில் போகலாம் இல்லை ஆர் என் ஃபீல்டில் போகலாம், ஒரு செகண்ட் வந்து இதை பார்ப்பாங்க என்னடா இதுன்ட்டு. அந்த ஒரு செகண்டு இதை அப்படி திரும்பி பார்க்க வைக்கிறது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து வேறு லெவல், உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு ஒருத்தவங்க பைக்கு அவங்களுக்கு, இந்த பைக்கு எனக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அந்த ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் சொல்லலாம். சரி, நம்ம வந்து இதே பற்றி பேசிகிட்ருக்கோம், இனி வண்டி பற்றி பேசுவோம். ஸ்டிக்கரிங் வந்து ஏன் பண்ணலன்னு நீங்கள் கேட்குறீங்க, கொஞ்சம் டைம் கரெக்டாக அமையல, ஆனால் பண்ண போகிறேன். அதனால்தான் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்து ஸ்டிக்கரிங் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து நான் பண்ணோம், வண்டி வந்து எடுத்துலேருந்து அந்தளவு ஓட்டலை, கிட்டத்தட்ட 4 மாதம் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து கிலோமீட்டர் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2300 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஓடணும். மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து சர்வீஸ் விட்ருன்னு நினைக்கிறேன். நான் வந்து மோட்டோல் இல்லைனா செல் இது ரெண்டு ஆயில் வந்து எதாவது ஒன்று யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வச்சுருந்தீங்கன்னா எந்த ஆயில் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சஜஷன் எதுவாக இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எது வந்து நல்லாயிருக்கு, மோட்டோல் இல்லை செல் இது ரெண்டுத்தில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இது ரெண்டுத்தில் தான் எதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த அசார் சுவிட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுமாதிரி பைபாஸ்லாம் நின்று எதாவது பேசுகிறோம் இல்லைனா எதாவது எமர்ஜென்சிக்கு நிப்பாட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த அசார் சுவிட்ச் போட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வீட்டிலே வந்து நம்மளே மேக் பண்ணிக்கிட்டோம். அதுமாரி உங்கள் வண்டியை வந்து நீங்களே வந்து ஒன்று ஒன்று பார்த்து செஞ்சுக்கணும். ஒரு
ஒரு நாள் முன்னால ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நம்மளே துடச்சிடணும் வண்டியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வாட்டி அது வந்து நம்மளே கழுவணும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அது வந்து வாட்டர் வாஷ் விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுவுறது இருக்கட்டும், உள்ளே வந்து அந்த மண் டஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வந்து நம்மளால் நம்ம கையில் கழுவும் போது அந்த ப்ரெஷர் இருக்காது, அப்போ வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ண முடியும். இதே வாட்டர் வாஷ் கடையில் கொடுத்தோன்னா அவங்க வந்து ஃபுல்லாக அந்த டஸ்ட் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா துரு பிடிக்கிறது வந்து அவாய்ட் ஆகும். இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மார்க்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக் பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.